ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ என்னடா ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் நினைக்க இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஆமாங்க, இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டூர் தான். ஸோ கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க, ஃப்ரிட்ஜை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது என்னோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற முக்கியமான விஷயங்கள் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொட்டேட்டோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாதுங்க. ஸோ அதை நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணுவேன். ஒரு நாள் கூட நான் பொட்டேட்டோவை ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஸோ ஈவன் கட் பண்ண பொட்டேட்டோவாக இருந்தால் கூட சரி, அதை என்ன பொரியல் பண்ணுறனோ என்ன பண்ணுறனோ, அதை மேபி காம்பினேஷன் இல்லாத இதாக கூட இருந்தால் சரி, வெட்டி போட்டுருவேன் இல்லை. ஸோ கட் பண்ண பொட்டேட்டோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேன். முழு பொட்டேட்டோ கடையில் வாங்கிட்டு இருந்தாலுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேன். ஸோ அதை வைக்க மாட்டேன். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்கங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எதுவுமே இந்த ஒன்றே ஒரு விஷயம் நம்ம யோசிக்கலாம். நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என்னென்னலாம் வெளியில் வச்சுருக்காங்களோ அதை நம்ம வெளியில் தான் வைக்கணும். ஸோ என்னென்னலாம் உள்ளே வச்சுருக்காங்களோ, உள்ளே மீன்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளார, அந்த ஃப்ரிட்ஜ் ஏரியாக்குள்ளார வச்சுருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஸோ அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்படி நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களில் என்னென்னலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, எதெல்லாம் நான் வைக்கிறேன், என்னோடய ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மசாலா பாக்கெட் நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா, பன்னீர் பட்டர் மசாலா அது இதுன்னு சொல்லிட்டு, அந்த மசாலா எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரெஷ்ஷான வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதை நீங்கள் எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் எங்கே வச்சு யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷான வாசனையும் இருக்கும், அதோட டேஸ்ட்டும் மாறாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் அதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, தக்காளி பழம் எலுமிச்சம்பழத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான், வைக்கக்கூடாது தான். ஆனால் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது பண்ண முடியும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இங்கே வந்து நம்ம கடைக்கு வந்து அடிக்கடி போயிட்டு இருக்க முடியாது, பக்கத்தில் இல்லை கடை நமக்கு. ஸோ அதுக்காக ஒரு தக்காளி பழம் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு கார் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பல்காக தான் வாங்கிட்டு வந்து வைப்போம். ஸோ நான் அந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் என்ன கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எலுமிச்சை மூலமும் அதே மாதிரி தான் பல்காக வாங்கிட்டு வருவோம். வெளியில் வச்சோம் அப்படின்னா நம்ம ஹீட்டர் வந்து ஓடிட்டே இருக்கும் வீட்டில். ஸோ அது என்ன ஆகும், சீக்கிரம் காஞ்சி போயிடும். அதனால் அது ஃப்ரிட்ஜில் வைப்போம். தக்காளி பழமும் நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஸோ சம்டைம்ஸ் இந்த நாட்டு தக்காளி பழம் இருக்குல்லையா, அதை ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஆனால் அந்த பெங்களூர் தக்காளி பழம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃப்ரிட்ஜில் நான் வைக்கிறது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ உள்ளே பார்த்துட்டு ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி சப்போஸ் நான் ஏதாவது வைக்கக்கூடாத ஐட்டம் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன், மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு பற்றி சொல்லிடலாம். மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஃபேவரட் விநாயகர் தான் வச்சுருக்கேன். இவர் வந்து இப்போ ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேன். விநாயகர், முருகர், வெங்கடாஜலபதி, நம்மளோட சாய்பாபா. ஸோ இவங்க இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டணும் அப்படின்றதுக்காகவே தான் மெயினாக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இவரை தவிர எல்லாமே நாங்கள் வந்து போய் சுற்றி பார்த்த இடங்களோட மேக்னெட் தான் இது. இது இங்கே இருக்கிற நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. இந்தியாலையுமே இப்போ நிறைய பேர் வாங்கி ஒட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்னெட் தான் இது. இதில் கொஞ்சம் மேக்னெட் வந்து இந்தியாவில் போகும்போது, நான் ஃபஸ்ட்டு வந்து போகும்போது கொண்டு போய் வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் இப்போ மிஸ்ஸிங். ஸோ மற்றபடி எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிறதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நான் போனதுலேயே எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நயாகரா ஃபால்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப 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 இந்த ஊர்லேயே ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா அதுதான் அது. நான் ஆக்சுவலாக ரெண்டு தடவை போயிட்டோம் நாங்கள், ஆனால் வந்து அப்போ நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ஃபியூச்சரில் மேபி எப்பயாவது போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ போகும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த போகும்போது ஏன் அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். அங்கே நிறைய மெமரிஸ் இருக்குங்க எனக்கு. ஸோ இதுதான் இந்த இதுக்கான ஸ்டோரி. அப்புறம் மேலே வந்து நான் சொல்லிடுறேன், நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அது வந்து வேற எங்கேயாவது வச்சோம் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக மறந்து போயிடுவோம். நிறைய தடவை அந்த மாதிரி மறந்து ட்ராஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஏதாவது கடையில இருந்து பிஸ்கெட்டோ ஏதாவது வாங்கிட்டு வரோம், பிரெட் ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னா மோஸ்ட்லி அதை நான் ஃப்ரிட்ஜ் மேலே தான் வைப்பேன். ஏன்னா காலி ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் நான் அதை டெய்லி பார்ப்பேன், சீக்கிரம் காலி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால அதை மட்டும் நான் மேலே வைப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீசர் செக்ஷன் போயிடலாங்க. இங்கே மேலே வந்து ஃப்ரீசர், கீழே வந்து ஃப்ரிட்ஜு. ஃப்ரீசர் இங்கே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நம்ம ஊர் பார்க்கும்போது. அப்புறம் முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்லணும், நம்ம ஊரில் இப்போலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்டெபிலைசர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அது வச்சே தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே ஸ்டெபிலைசர் வச்சு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுங்க, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜோட லைஃபும் நல்லாயிருக்கும், நமக்கும் எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீசருக்குள்ளே போயிடலாங்க. ஸோ ஃப்ரீசர் பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இவ்வளோ அடிக்க வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆமாம், நிறையா தான் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் காலி பண்ணணும். ஏன்னா ஷஷ்டிக்கு முன்னாடி காஸ்கோ போனப்போ நிறைய பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்புறம் ஷஷ்டி 1 வீக் இருந்ததுனால எதுவுமே பெருசாக சமைக்க முடியலை. ஸோ அதனால் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காலி பண்ணணும். ஸோ இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் டோர் செக்ஷன்லேருந்து போகிறேங்க. டோரில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு, பட்டர் வந்து இந்த தடவை வந்து நான் நெய்யும் வாங்கிட்டு வந்தேன் பட்டரும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதுனால இது மீந்து போயிருக்கு. இல்லை அப்படின்னா எனக்கு கடக்கடன் காலி ஆகிடும். ஏன்னா நான் ப்ரெட்டுக்கு நிறைய பட்டர் போடுவேன், ஸோ அது கடக்கடன் நிறைய காலி ஆகிடும். அடுத்து உள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட், குழு குழு கூலோட பவுடர். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை குழு குழு கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பவுடர், ஃப்ரூட் கஸ்டர்டோட பவுடர். இது வந்து நான் வந்து நார்மல் வெனிலா ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன். எதுவும் ஃப்ளேவர் எதுவும் மெத்தை எதுவும் வாங்கலை, மேங்கோ அந்த மாதிரி எதுவும் வாங்கலை. அப்புறம் இது வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட சிங்கிள்ஸ் இது சீஸ், இது ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக. அப்புறம் இது முக்கியமாக இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த திப்பிலிங்க. திப்பிலி வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இப்படி தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சொர சொரன்னு மேலே ஒரு மாதிரி இருக்கிற திப்பிலி. ஸோ இது ரசத்தில் போடுவேன் அப்பப்போ, அதனால் அதுக்காக வச்சுருக்கேன். பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிஷ் இருக்குதுங்க. ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துட்டு அதோட தலை கொஞ்சம் பீசஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்காக. ஸோ அது இருக்குது, அது வந்து இந்த வீக்குள்ளே காலி பண்ணிடுவேன். அடுத்து இது வந்து கருவாடு. ஸோ இது ரொம்ப நாளாக இருக்குது ஃப்ரிட்ஜில், கொஞ்சமாக அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே வந்து இந்த கருவாடு கிடைக்காது அப்படின்றதுனால அப்பப்போ இது யூஸ் பண்ணுவேன். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரான். இது மாதிரி பாக்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. பட் எனக்கு வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா ஒரு 2 LB இருக்கும், 2 தடவையில் காலி பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 தடவை செஞ்சுட்டேன், இன்னும் 1 தடவைக்கு இருக்குது. அடுத்து இது மட்டன். மட்டன் கொஞ்சம் இருக்குது, பிரியாணி வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க, அது இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த காய வச்சு கொடுத்த வத்தலுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வத்தல், கத்திரிக்காய் வத்தல், சுண்டை வத்தல், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கும். இதை நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் இது இதில் இருக்குது. இது வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, செட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் ஃப்ரிட்ஜு டோரில் வச்சுருக்கிறது. ஸோ இது கடகடன் காலியாகிடும். மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இருக்க செக்ஷன், மீட் செக்ஷன் எல்லாம் காலி பண்ணிடுவேன், அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, நான் கொஞ்சம் இந்த மாங்காய் இதெல்லாம் வந்து ஃப்ரோசனில் தாங்க வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சாம்பாருக்கு போடுற மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா, 1 பீஸ் 2 பீஸ் போடுவோமா, ஒரு பெரிய மாங்காய் இங்கே வாங்கினோம் அப்படின்னா $6 வருங்க. ஸோ ஒரு அது கிட்டத்தட்ட வந்து 1 கிலோ அப்படி இருக்கும். ஒரு 1 LB பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து $5 அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மாங்காவே $6 வாங்கணும் அப்படின்னா அதை ஒரு வேலைக்கே டக்குன்னு காலி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால பசங்க எப்பயாவது சாப்பிட கேட்டாங்கன்னா மட்டும் அதை வாங்கி உடனே கட் பண்ணி சாப்பிட்ருவோம். இல்லை அப்படின்னா நான் அந்த மாதிரி ஃப்ரோசன் மாங்காய் தான் வாங்கி வச்சுருப்பேன். இதை தான் சாம்பாருக்கு ஏதாவது 1-2 பீஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதே தான் முருங்கைக்காயும், முருங்கைக்காயும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இங்கே கொஞ்சம் குளிர் நாள் ஆரம்பிச்சிட்டதுனால ஃப்ரெஷ் வெஜிடபிள் இப்போ கிடைக்காது. ஸோ சாம்பார் சாதம் செய்யணும் அப்படின்னா எனக்கு அவரைக்காய் தேவைப்படும், அதனால் அவரைக்காயும் வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த 3 காயும் இருக்கும். அப்புறம் பச்சை பட்டாணி, இது எப்பயுமே ரெகுலராக எல்லா சமையல்லையும் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் கோகோனட் வந்து இந்த மாதிரி சைடில் வச்சுருக்கேங்க, டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட். நான் இந்த ஊரில் ரொம்ப விரும்பி ஒரு ஐட்டம் சாப்பிட்றேன் அப்படின்னா பீஸா தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போ அது கூட மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான் நான் கணக்கு வச்சுருப்பேன். வீட்லேயும் பசங்களுக்கும் அது தெரியும், அம்மா இந்த மாதத்துக்கு நம்ம பீஸா சாப்பிட்லன்னு 31வது நாள் வாங்கி சாப்பிட்ட கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த பீஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த காலிஃப்ளவர் க்ரஸ்ட் வந்து. ஸோ இது நல்லாவே எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இதை சாப்பிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இல்லாத மாதிரி லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இது யூஸ் பண்ணுவோம். காஸ்கோ போயிட்டு லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்ததை இன்னும் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதனால் இது அப்படியே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது இவங்க எல்லாருக்குமே தெரியும், கான் வந்து நான் அப்பப்போ வேக வச்சு ஸ்நாக் மாதிரி ஈவினிங்கில் கொடுத்துட்ருப்பேன். ஸோ அதனால் இது அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்ப்ரிங் ரோலுங்க. இங்கே பிக்சர் காட்டுறேன், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல். இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. ஸோ அதனால் அப்பப்போ எப்போயாவது ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது நான் இது பண்ணி கொடுப்பேன். ஃப்ரோசன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பீஸா, இந்த ஃப்ரெஞ்ச் ரோல், அப்புறம் சமோசா, இது 3 எப்போயாவது வாங்குவேன். ஸோ அது நான் கணக்கு வச்சுட்டே இருப்பேன். மோஸ்ட்லி நான் டைரியில் எழுதிலாம் கூட வச்சுருப்பேன், ஏன்னா எந்த டைமில் நான் அதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 1 மாதத்துக்கு 1 தடவை தான் சாப்பிட்ணும் அப்படின்றது என்னோட கணக்கு. நான் வெளியில் பெருசாக போய் ஹோட்டலில் அது மாதிரி நாங்கள் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் வந்து வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ அதான், அதனால தான் அது. பன்னீர் சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பன்னீர் பராத்தா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே அதை செய்வேன், அதுக்காக தான் அது மெயினாக வாங்கி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து சிக்கன் வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக சிக்கன் விங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் தெரியாமல். ஸோ பேக்கெட் பிரித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இது விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை ஏதாவது ஒரு ரெசிபி பார்த்து செய்யணும், இதுக்கு இன்னும் 4 நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அதுக்குள்ளே இதை காலி பண்ணணும். ஸோ பின்னாடியும் பார்த்தீங்க, இது வந்து ஓப்பன் பண்ணி இன்னும் 4-5 தான் இருக்குது, அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். ஃபுல் பேக்கெட் ஒன்றும் பிரிக்காமல் வச்சுருக்கேன். ஃப்ரெண்டோட பசங்க வந்தாலும் அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும், சரி அதனால் அவங்களுக்கும் அதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரீசரில். அப்புறம் இது என்னென்னா சத்துமாவு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ.
இதான் ஃப்ரீசரில் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது நான் வைக்கக்கூடாத ஐட்டம் வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீட் வந்து இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் நம்ம பல்காக தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது, வேறு வழியே இல்லை, அதனால் இது இப்படியே இருக்குது. ஸோ ஃப்ரீசர் செக்ஷன் இதோட முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே மெயினான பிளேஸ் போகலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்னமோ நிறைய அடுக்கி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். மோஸ்ட்லி 99% என்னோடய ஃப்ரிட்ஜு இவ்வளோ திங்ஸ் தாங்க எப்பயுமே இருக்கும். இதை தவிர புதுசாக நான் ஏதாவது வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான். ஸோ அது என்ன எதனா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டோர் செக்ஷன் பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு லேண்டில் வாசனை வரணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. 10 days ஒன்ஸ் ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லெமனை எடுத்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்மளோட ஃப்ரிட்ஜு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பட்டர் செக்ஷன், அதனால் பட்டர் அதில் போட்டு வச்சுருவேன். வேலை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எடுத்து வச்சுருவேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாஸ் இருக்கும். மோஸ்ட்லி டொமேட்டோ கெச்சப், இது ரான்ச்சு, சோயா சாஸ் இதாக இருக்கும். இந்த கெச்சப் வந்து பிரிக்கலை, பிரிக்கிறதுக்கு முன்னாடி கவன் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான். ஸோ இது திரும்பி எடுத்து வெளில வச்சா கெட்டு போயிருமோன்ற ஒரு பயத்துலேயே இது உள்ளே இருக்குது. எக்ஸ்பைரி டேட்டும் நிறைய நாள் இருக்குது, அதனால் உள்ளே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, லெமன் வந்து இங்கே பல்க் பல்காக தான் வாங்குவோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி லெமன் வாங்கி வச்சு இப்படி இருக்குது. இன்னும் 4 lemon இருக்குது, காலி ஆகணும். ஸோ மோஸ்ட்லி ஊரில் இருக்கீங்க அப்படின்னா லெமன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுண்ணாம்புங்க. சுண்ணாம்பு இங்கே வந்து சின்ன டப்பாவில் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அடிக்கடி சாமி கும்பிட்றோம் இல்லையா, வெத்தலை நிறையா வாங்குறதுனால போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இன்னும் அதை ஓப்பனே பண்ணல, அப்படியே இருக்குது. அடுத்தது கீழே போகலாம். கீழே இது வேணால் இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இது என்னென்னா இப்போ ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது தான் இது. இது என்ன அப்படின்னா இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். இது வந்து மடக்கத்தான் இலைப்பொடி. அடுத்தது பார்த்திங்கன்னா தூதுவளை இலைப்பொடி, தூதுவளை இலைப்பொடி, இது இந்த மாதிரி இது எல்லா பொடியுமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து அப்பப்போ சுடு தண்ணியில் கலந்து குடிக்கிறதுக்காக. முடக்கத்தான் இலை பொடி பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவில் கூட கலந்து கொடுத்து தோசை ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்கு. அடுத்து இது வந்து வெள்ளம் வந்து தீபாவளிக்கு வந்து பாக்கு எடுத்தோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து அப்படியே காய்ச்சி இந்த மாதிரி வடிக்கிட்டு வச்சிட்டோம். ஸோ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது மயனீஸ், இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஊர்கா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்படியே இருக்குது. அப்புறம் இது வந்து ஜாம், இது நான் மட்டும்தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் இப்படியே இருக்குது. இது ரொம்ப நாளாக இவ்வளோவே இருக்குது, இன்னும் எக்ஸ்பைரி டேட் இன்னும் 6 months இருக்குது. சரி, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹாலோவீனுக்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸுங்க. இந்த தடவை உண்மையாலுமே சொல்கிறேன், இங்கே வந்து எல்லாருமே நல்ல நல்ல சாக்லேட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஊரில் இந்த 5 paisa சாக்லேட் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி நல்லாவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து நல்ல சாக்லேட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், எக்ஸ்பைரி டேட் பார்த்து செக் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட டோர் செக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜை கொஞ்சம் நேரம் மூடிட்டு திறக்கிறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னா சத்தம் போட்டுரும். ஓகேங்க, இப்போ நம்ம திறந்துட்டு உள்ளே என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டோர் வேற கொஞ்சம் நிற்காது, அப்படியே வந்துடும் திரும்பி திரும்பி. என்ன பண்ணலாம், நான் இதுக்கு ஏதாவது ஒரு சைடு எதாவது வச்சுட்டு நான் வரேங்க. ஓகே, இப்போ மேலே இருந்து வருவோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னா இந்த இந்த இதை தான் நான் சொல்லுவேன். இது என்னன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இந்த கண்டெய்னர் வந்து உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. கொத்தமல்லி வச்சுருக்கேன், இங்கே வந்து சாமி கும்பிட்ட வெத்தலை வச்சுருக்கேன், வெத்தலை ரசம் வச்சுருக்கேன், மீதி இருக்குது கஷாயம் வச்சு குடிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது, அப்புறம் இஞ்சி இருக்குது. மோஸ்ட்லி இது மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸை எடுத்தேன் அப்படின்னாவே எனக்கு அது கரெக்டாக செட் ஆகிடும் அப்படின்றதுக்காக 2 box வாங்கி வச்சுருக்கேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புதினா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கு. அடுத்தது புளிச்சக்கீரை செஞ்சு வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் நாள் 1 வாரம் நல்லா தான் இருக்கும், அதனால் இது வச்சுருக்கேன். அப்பப்போ ரசசாதத்தை தொட்டு சாப்பிட்லான்ட்டு இது பசங்களுக்கு தோசையில் போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சீஸ் வாங்கி வச்சுருக்கேன், இது இங்கே இருக்கட்டும். அடுத்தது உள்ள தயிர், வீட்லேயே தயிர் நல்லா தோச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய நம்மளோட எக்கு, பசங்களுக்கு நான் எக்கு சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் 12 egg வாங்கினேன் அப்படின்னா எனக்கு 1 week இல்லைனா 8 days அதிகமாக கூட வரும். ஏன்னா நம்ம அடக்க மறந்துடுவேன் வேறு அடிக்கடி முட்டை கொடுக்கணும் அப்படின்றத. அடுத்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட் ரோலே இவ்வளோ தான் இருக்குது. இப்போ கீழே போகலாம். அடுத்தது மெயினான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் பேக் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் கிரேப்ஸ் இருக்குது, தீபாவளிக்கு செஞ்ச குலாப் ஜாமுன் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது காலி ஆகிடும், கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்குது.
எங்க வீட்டுல நான் தான் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவேன். இப்ப விரதம் இருந்ததுக்கு அப்புறம் என்னால ஃபுல்லா நிறைய சாப்பிட முடியல, அதனால அது அப்படியே இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ளூபெரி அங்க இருக்கு, அதுக்கப்புறம் பீன்ஸ். இது வந்து ஆட்டு காலுங்க, வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இன்னைக்கு சமைச்சிருவேன் நான், இதை இன்றைக்கி சூப் வச்சிருவேன். நெஞ்சு சளி வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சிங்க, அதனால் அது மோஸ்ட்லி இது இன்றைக்கி செஞ்சுட்டேன். அப்படின்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே. ஸோ சூப் இப்போ வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி மூணு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி அடிக்கடி எடுத்துகிட்ருக்கோம், ஏன்னா எல்லாருக்கும் நல்லா நெஞ்சு சளி கட்டிகிட்ருக்கு, அதுக்காக தான். அடுத்தது கீழே இப்போ தான் அவங்க கடைக்கு போயிருக்காங்க, பசங்களோட பால் வந்து காலியாகிடுச்சு. இந்த பால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தயிர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன், அந்த பால் தான் இது. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேப்சிகம் ஏன் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அப்பப்போ திடீர்னு நூடுல்ஸ் செய்வேன், ஸோ அதனால் டக்குன்னு எடுத்து போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு வாங்கிட்டு வரதை அப்படியே உடனே கட் பண்ணி வச்சுருவேன். கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 4 days தான் வச்சுருக்கணும், அதுக்குள்ளே காலி பண்ணிடுங்க. அடுத்தது இது தோசை மாவு. தோசை மாவு வந்து நான் இந்த ஹோல் உளுந்து இருக்கும் இல்லையா, பிளாக் உளுந்து, அது போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கலர் வந்து. ஸோ அவ்வளோதான், இதுதான் இதில் இருக்குது. இது அங்கங்கே கண்டிப்பாக இந்த எலுமிச்சை மலம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ எல்லா பிளேஸ்லையுமே வச்சுக்கோங்க. நான் உள்ளே கூட வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ் நல்லா வாசனையாகவும் இருக்கும், பொருளும் எதுவும் கெட்டு போகாமையும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் பேஸ்கெட் தான். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட், வெஜிடபிள் பேஸ்கெட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே இருக்குங்க. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, இப்போ பீட்ரூட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா கடைக்கு போகிறோம் அப்படின்னா திரும்பி அந்த பீட்ரூட் வாங்கிட்டு ஃபில் பண்ணிடுவேன். ஸோ காய் வந்து வச்சுட்டே இருப்பேன், காய் இல்லாத நாளே இருக்காது, அந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருப்பேங்க. இதுக்கு யூஸ் பண்ணதே இதே மாதிரி வச்சுப்பேன். எனக்கு இந்த கவரில் வச்சுக்கிறதே தாராளமாக ஓகேவாக இருக்குங்க. இதுக்கு ஒரு பேக் போட்டு இல்லை நெட் இருக்கிற மாதிரி வாங்கி போட்டோம் அப்படின்னா காய் வதங்கி போகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன், காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஸோ இந்த கவரே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. மேபி இந்த கவர் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, இல்லை இப்போ பீட்ரூட் 4-5 பீட்ரூட் வாங்கிட்டு வரோன்னா ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணி மீதி 3 இந்த கவர் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கவர் வந்து மாற்றிடுவேன். பட் ஆனால் கவர்லேயே தான் நான் வச்சுப்பேன். உள்ளே இருக்க எல்லா காயும் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, கீழே கேரட் இருக்குது, மேலே பீட்ரூட் இருக்குது. இது 4 தான் இதில் இருக்குது, 5 இருக்குது, இது 5 தான் இதில் இருக்குது. ஸோ அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பழம். நான் சொன்னேன் இல்லையா, தக்காளி பழம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது தான், பட் நாட்டு தக்காளி சுத்தமாகவே வைக்காதீங்க. இது வந்து நான் பெங்களூர் தக்காளி வச்சுருக்கேன், இங்கே வேறு வழியே இல்லைங்க. எனக்கு அடிக்கடி கடைக்கு போகிற கொஞ்சம் குளிர் நாள் அதிகமானதுனால ரொம்ப அடிக்கடி கடைக்கு போக முடியல, அதனால் நான் வந்து அதை அப்படி வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து வெண்டைக்காய், நாளைக்கு சமையலுக்கு இது ஓடிடும் லஞ்சுக்கு. அடுத்து கத்திரிக்காய். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து இல்லாத என் ஃப்ரிட்ஜே நான் பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. காலியாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன், ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போலாம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் பீட்ரூட் இருக்குங்க கீழே. பீட்ரூட் வந்து இங்கே ரொம்ப நாள் தாங்கும், கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் கூட தாங்கும், அதனால் பீட்ரூட் எப்போயுமே இருக்கும். எனக்கு பிடிச்ச வெஜிடபிள் அது. ஸோ ஜூஸ் போடுறது அதுக்காக நான் வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த இதில் வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் கிரேப்ஸும் அந்த ப்ளூபெரியும் மட்டும்தான் ஃப்ரூட்ஸுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நிறைய பேர் ஆரஞ்செலாம் வைக்கிறாங்க, தயவு செஞ்சு ஆரஞ்செலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஆரஞ்சு வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே தாராளமாக 2 வாரத்துக்கு நல்லாயிருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அடுத்து முக்கியமாக இதை வந்து பார்க்காம விட்டுட்டோம், இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரிட்ஜில் இந்த என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி கேரட் வச்சுருப்பேன், டெய்லி வந்து கபிலனுக்கு வந்து லஞ்ச் கொடுத்து விடுவேன், அதனால் அதில் வச்சுருப்பேன். அப்புறம் பசங்களுக்குமே வீட்டில் கவனுக்குமே சாப்பிட கொடுப்பேன். அப்போ இது வந்து கேரட் வந்து கட் பண்ணியே இருக்குங்க, இதை வந்து வாங்கி வச்சுருப்பேன். இது என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்கு திக்காக இருக்கும், நம்மளோட குச்சி சிப்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா அதே சைஸுக்கு இருக்கும். ஸோ நூடுல்ஸ்க்கு போடுறதுக்காக டக்குன்னு எடுத்து வச்சுப்பேன். ஸோ அது இருக்குது. இந்த பக்கம் குட்டியாக 2 சுரைக்காய் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஐட்டம் தான் இதில் இருக்குது. ஸோ ஓவராலாக என்னோடய ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் தான் எப்பயுமே இருக்கும், மேபி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ கீரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்கோவில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பேஸ்கெட் மாதிரி இருக்கும், அதில் இருக்கும். முட்டை வந்து கொஞ்சம் அந்த 24 egg இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பேன். அடுத்து பீன்ஸ் வந்து ஒரு பெரிய பேக், 2 LB bag அது மாதிரி வாங்கி தருவேன். ஸோ இதே ஐட்டம் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் உள்ளே, இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஐட்டம்ஸ். முடிஞ்ச வரைக்கும் பழசு எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, சில நாட்கள் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து முதல் நாள் சாப்பிட்றத விட அதை அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை அடுத்த நாள் வெளியிலே தான் வச்சுருக்க முடியாது, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது 1-2 இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஃப்ரீஸ் ஐட்டம்ஸில் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நான் இந்த ஊருக்கு வந்து தாங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இந்தியாவில் இருந்த வரைக்கும் என்னோடய ஃப்ரீசரில் ஒன்றுமே இருக்காது, அப்படியே ஐஸ் கட்டியாக ஆகி திரும்பி அதை நம்ம காலி பண்ணி போடுவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு வேறு வழியே இல்லை, இங்கே வந்ததுலேருந்து இதேமாரி வச்சுருக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது.
பழக பழக நம்ம நிறைய பேர் பார்ப்போம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாறின விஷயங்கள் தான் இது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தப்பு இல்லை இப்படி வைக்காதீங்க இது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ மாற்றிப்போம். நம்மள்ட்ட தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கிறது தப்பே கிடையாது. இவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜை பற்றி பேசுறதுக்கு எனக்கு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வேணும் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றத எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.